வணக்கம் நண்பா, இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற எல்லாத்துக்குமே ஒவ்வொரு மனநிலை இருக்கும். நான் எப்படியாவது இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணிடணும், நான் எப்படியாவது அந்த வேலையில் ஜாயின் பண்ணிடணும், நான் எப்படியாவது அந்த இன்டர்வியூ வந்து கிராக் பண்ணி சீக்கிரமாக அந்த எம்என்சி கம்பெனிக்குள்ளே வந்து நுழைஞ்சிடணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா பிஸ்னஸ் பண்ணணும், என் ஃபேமிலி நல்லா சூப்பராக ஆரோக்கியமாக பார்த்துக்கணும், நானும் ஆரோக்கியமாக இருக்கணும், நல்ல ஒரு பொண்ணை பார்க்கணும், கல்யாணம் பண்ணணும் இப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஆசை இருக்கும், ஒவ்வொரு கனவு இருக்கும். எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு நடக்குங்க. நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட எண்ணத்தை, உங்களோட தாட் ப்ராசஸை பாசிட்டிவாக வைங்க. உங்களோட தாட் பாசிட்டிவாக இருந்தால் மட்டும் போதுங்க, நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும். பிகாஸ் உங்களோட எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய செயல்களும் நல்ல செயல்களாக இருக்கும். அப்படி நல்ல செயல்களாக இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும், நல்ல சக்ஸஸை கொடுக்கும். சப்போஸ் உங்களோட எண்ணங்கள் ஒரு தீய எண்ணங்களாக, ஒரு கெட்ட எண்ணங்களாக, மற்றவங்களுக்கு வந்து ஒரு துன்பம் கொடுக்குற ஒரு எண்ணங்களாக, மற்றவங்களுக்கு வந்து ஒரு துரோகம் நினைக்கிற ஒரு எண்ணமாக, ஒரு பொறாமை மிக்க ஒரு எண்ணமாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் எடுக்கிற எல்லா முடிவுமே தப்பாக தான் இருக்குங்க. ஓகேவா? நீங்கள் செய்கிற எல்லா செயல்களும் தப்பாக தான் இருக்கும். அப்படி தப்பாக இருந்துச்சு அப்படின்னா, அதோட ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். நிச்சயமாக நெகட்டிவ், நிச்சயமாக நமக்கு வந்து லாஸை தான் கொடுக்கும், ஒரு நெகட்டிவான ஒரு ரிசல்ட்டை தான் கொடுக்கும். எல்லாருமே காரி துப்புற அளவுக்கு வந்து மோசமாக விட்டுரும். ஸோ இதுக்கெல்லாம் அடிப்படை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். நீங்கள் நல்லதை நினச்சா நல்லதை நடக்கும், கெட்டது நினச்சா பயங்கரமாக கெட்டது நடக்கும். நீங்கள் நல்லது நினச்சி ரொம்ப பெரிய லெவலில் நடக்காட்டியும் நீங்கள் நினச்ச நல்லது நடக்கும். ஆனால் நீங்கள் கெட்டது ஒன்று நினச்சி அந்த கெட்டது நடக்கிறது மட்டும் இல்லாமல், ஒரு கொடூரமான கெட்ட விஷயங்கள்லாம் உங்கள் குடும்பத்திலையும் உங்கள் வாழ்க்கையிலும் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களோட எண்ணங்களை தெளிவாக வைங்க. ஒரு விஷயத்தில் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க. இப்போ நோ ஃபேப் சேலஞ்சில் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா, அதில் வந்து நூற்றுக்கு நூறு உண்மையாக இருங்க. எந்த ஒரு துரோகமும் பண்ணாதீங்க. யார் எந்த எவன் சொன்னாலும் கேட்காம உங்களோட பாதையில் நீங்கள் மட்டும் போயிட்டு இருங்க. இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு நீங்கள் நிச்சயமாக ஜெயிப்பீங்க. அதுக்கு நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். பிகாஸ் நான் ஜெயிச்சும் கூட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ எக்காரணத்து கொண்டும் உங்களோட எண்ணத்தை வந்து பாசிட்டிவாக வைங்க. நீங்கள் எந்தளவுக்கு உங்கள் எண்ணத்தை வந்து கூர்மையாக பாசிட்டிவாக வைக்கிறீங்களோ, அந்தளவுக்கு தான் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமாக விட்டு போயிருவீங்க. இப்போ நீங்கள் நோ ஃபேப் சேலஞ்சில் இருக்கீங்க அப்படின்னா, எக்காரணத்து கொண்டும் அதிலேருந்து ரீலாப்ஸே ஆகாமல் சக்சஸ்ஃபுல்லாக போக மட்டும் பாருங்க. அதுக்கு வந்து நம்ம சேனல், நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாசிட்டிவாக இருங்க, உங்கள் வாழ்க்கையை பாசிட்டிவிட்டியாக கொண்டு போங்க. எல்லாமே எல்லாருமே அப்படியே உங்களால் ஈர்க்கப்படுவாங்க. பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவான மேன், நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஒரு ஆன்மகனாக இருந்தீங்க அப்படின்னா, எல்லாத்தையுமே உங்களால் ஈஸியாக ஈர்க்க முடியும். அப்படி ஈஸியாக ஈர்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே சக்ஸஸ் தாங்க. துன்பமே வந்தாலும் உங்ககிட்ட இருக்கிற அவ்வளோ ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை பார்த்து ஓடியே போயிருங்க. நோ ஃபேப் சேலஞ்சில் இருந்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருங்க. ஏதோ ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, புதுசாக ஒரு கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, சம்திங் புதுசாக ஒரு வேலை ஜாயின் பண்ணியிருக்கீங்க, நீ எது பண்ணாலும் எல்லாமே சக்ஸஸாக நடக்கும். உங்கள் ஃபோக்கஸ்டை மட்டும் நல்லா ஒருநிலைப்படுத்தி ஒரு விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸ்டாக இருங்க. மெயினாக பாசிட்டிவாக இருங்க. நிறைய பேர்த்த வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள். அப்படி மோட்டிவேட் பண்ணும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற சில நல்ல குணங்கள் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து பூஸ்டப் ஆகி, பக்காவான ஒரு ஜென்டில்மேனாக, பக்காவான ஒரு சிக்மா மேலாக நீங்கள் வந்து வளம் வரலாம். எல்லாருமே உங்களை பார்த்து ஈர்க்கப்படுவாங்க, நானும் உங்களை பார்த்து ஈர்க்கப்படுவேன். ஸோ அவ்வளோ விஷயங்கள்லாம் நடக்கும். நீங்கள் எந்தளவுக்கு பாசிட்டிவாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு இதெல்லாம் நடக்கும். ஸோ பாசிட்டிவிட்டி, பாசிட்டிவிட்டி, பாசிட்டிவிட்டி. எங்கே பார்த்தாலும், எப்போ பார்த்தாலும், என்ன நேரமும், எந்த ஒரு நொடியிலையும் பாசிட்டிவிட்டி, பாசிட்டிவிட்டி, பாசிட்டிவிட்டி. அது ஒன்று தான் உங்களை உயர்த்தும். உன் வாழ்க்கை உன் கையில். நன்றி நண்பா.